ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்டிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். வீடியோவில் வந்து நான் கேல்குலேஷனும் போட்டேன். நம்ம நார்மலாக வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை 3 types தான் பிரிக்கிறோம். 7.5% கோட்டா, 15% கோட்டா, அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டான்னு பிரித்து நம்ம சீட்ஸை டிவைட் பண்ணி தான் கொடுக்கணும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரையும். பட் நான் வந்து கேல்குலேஷன் பண்ணி அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணேன். பண்ணதில் வந்து அவங்க போட்டிருக்க அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கோட 92.5% சீட்ஸோட நம்மளுக்கு வந்து எதையும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியினுடைய சீட்ஸையும் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து ப்ரூஃபாகவும் நான் காமிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கேல்குலேஷன் தப்புனேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க, அதை பற்றி எனக்கு ஒரி கிடையாது. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிச்சிட்டேன். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியினுடைய சீட்ஸ் எங்கே போச்சு, அதுதான் என்னோட கேள்வி. ஓகேவா? அதனால தான் வந்து லாஸ்ட் இயர் 2022 ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி அங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இங்கே எது மிஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக வந்து உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிச்சிடுறேன். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பிடபிள்யூடி சீட்ஸ்லாம் வந்து ஃபில்லப் ஆகாது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 115 சீட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட போகுது. நம்மளுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீட்ஸ் தான் நம்மளுக்கு டெலிவரி ஆகுது. ஓகேவா? அப்போ டெலிவரி ஆகும்போது டோட்டலாக 115 சீட்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, ஐ மீன்ஸ் அந்த எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மற்ற அதர் பிடபிள்யூடி கோட்டா எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இந்த 197 சீட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட கேல்குலேஷன் மெத்தடு. ஏன்னா வந்து நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவை நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டா 7.5% ரிசர்வேஷன் நீங்கள் மையமாக வச்சு பார்க்குறீங்க. அப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒதுக்கணுமா ஒதுக்கக்கூடாதா சீட்ஸ், என்னோட கேள்வி அதுதான். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்ஸ் ஒதுக்கணுமா ஒதுக்கக்கூடாது? கண்டிப்பாக ஒதுக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அவங்களுக்கு எதை வச்சு சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தராங்க. ஓகேவா? இப்போ அதை தான் நான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் எம்எம்சிஏ எடுத்துக்கிறேன். ஓகேவா? எம்எம்சிஏ நான் எடுத்துக்கிறேன். எம்எம்சியில் லாஸ்ட் இயர் 2022 சீட் மேட்ரிக்ஸ் எழுதேன். சீட் மேட்ரிக்ஸ் எழுதேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 2022 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா, ஐ மீன்ஸ் 92.5% கோட்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 184 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7.5% சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல் இந்தியா கோட்டா 15% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 38 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 12 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆச்சு, 20 மிச்சம், 2 இங்கே, 10 5 மிச்சம், இங்கே 1 2. ஓகேவா? 250 சீட்ஸ் வந்துருச்சு. இப்போ எனக்கு இதே ஆர்டரில் நான் உங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸ் வச்சு சொல்கிறேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் வந்து இன்டேக் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா? ஒரு பையன் வந்து கேல்குலேஷன் போட்டிருக்காரு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலேன். 7.5% சீட்டை கொடுக்கணும், 92.5% சீட்டை கொடுக்கணும், ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் சீட்டு கொடுக்கணும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் சீட்டு கொடுக்கணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் சீட்டு கொடுக்கணும். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு பையன் வந்து கேல்குலேஷன் போட்டிருந்தாரு, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல் இந்தியா கோட்டாவை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா 15 டிவைடட் பை 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 37.5 சீட்ஸ் வருது. ஓகேவா? ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 7.5% இருக்கிறேன். அப்போ 250 எனக்கு 37 சீட்ஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா 38 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை 38 இல்லைனா 37 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, 37 நான் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சீட்ஸ் வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 213 சீட்ஸ் வரும். இந்த 213 சீட்ஸை 7.5% போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னா 16 சீட்ஸ் வருது. கிட்டத்தட்ட டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே டோட்டலாக வருது நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 நார்மலாக, இங்கே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 53 சீட்ஸ். ஓகே, இப்போ இவங்க போட்டிருக்கக்கூடிய கேல்குலேஷன், இவங்க போட்டிருக்கக்கூடிய கேல்குலேஷன் வந்து கரெக்டானது, ஐ மீன்ஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் வந்து 197 சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட். அப்போ ஆல் இந்தியா கோட்டா கன்சிடர் பண்ணியாச்சு, 7.5 கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எங்கே போவாங்க, அதுதான் என்னோட கேள்வி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எங்கேருந்து நீங்கள் சீட்டு தருவீங்க?
92 இந்த வந்து 197 சீட்ஸை தந்துட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எங்கே தருவீங்க? ஆனால் லாஸ்ட் இயர் 2022 எப்படி நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 12 சீட்ஸை ஒதுக்குனீங்க? ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எங்கள் மேலே என் மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிளியர் கைட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 197 சீட்ஸ் வருதுப்பா. 197 சீட்ஸை தூக்கி 92.5% கோட்டாக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு சீட்டு எங்கே போகும்? ஓகேவா, இப்போ பாருங்கள் 197 சீட்ஸ் வந்து டோட்டல் சீட்ஸ்ன்னு சொல்லி சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது ரெண்டையும் நம்ம ஆல் இந்தியா கோட்டா அண்ட் 7.5% கூட்டணும் அப்படின்னம்னா 53 சீட்ஸ் வருது. டோட்டலாக 250 சீட்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, எம்எம்சியினுடைய 250 சீட்ஸ் வந்துருச்சு. அப்போ ஸ்பெஷல் கேட்டகரியினுடைய சீட்ஸ் எங்கே போகும்? அப்போ இன்றைக்கி கவுன்சிலிங் நடக்குது, அப்போ என்எம்சிட்ட வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எதுவும் வாங்கியிருக்காங்களா? கிடையாது. நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்பில், இல்லைண்ணா லாஸ்ட் இயர் நிறையா சீட்ஸு ஃபில்லப் ஆகாமல் போச்சு, உங்களுக்கு நிறையா சீட்ஸு லாஸ்ட் இயர் ஃபில்லப் ஆகாமல் போச்சு, அதனால தான் வந்து அந்த சீட்ஸை வந்து இந்த வருஷம் வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி இந்த சீட்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு 12 சீட்ஸையுமாவே ஆட் பண்ணுவாங்க? அப்போ ஸ்பெஷல் கேட்டகரி வந்து எம்எம்சியில் போகணும்னு நினைக்க மாட்டாங்களா? ஆ, ஒரு சீட்டில் கூட எம்எம்சியில் போகணும்னு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? ஓகேவா, அதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எங்கள் மேலே தான் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பட் டீட்டெயில்டாக நீங்கள் உட்காந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நிலவரம் வருது. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த 197 சீட்ஸ்லேருந்து திருப்பி நம்ம வந்து 92.5% கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு 183 சீட்ஸ் சம்திங் வருது. அப்போ ரிமைனிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கிட்டு ஒரு 3 இருக்குது, இங்கிட்டு ஒரு 7 இருக்குது, இங்கிட்டு ஒரு 7 இருக்குது, கிட்டத்தட்ட 14 சீட்ஸ் வேணாம். லாஸ்ட் இயர் வைக்கக்கூடிய 12 சீட்ஸ்னாச்சும் வைங்கயா, அதுனாச்சும் கரெக்டாக இருக்கும்ல? 12 சீட்ஸ்னு வச்சா கூட உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும்ல? அதுதான் எங்கன்னு நான் கேட்குறேன். ஓகேவா, அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் கேல்குலேஷன் போடுறது சரி, ஸ்பெஷல் கேட்டகரியும் நீங்கள் சேர்த்து தான்ப்பா போடணும். சேர்க்காமல் போடவே கூடாது, ஸ்பெஷல் கேட்டகரியும் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். அவங்க போட்டிருக்கக்கூடிய கேல்குலேஷன் எல்லாமே கரெக்டு தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க உங்கள் மேலே தான் நான் மிஸ்டேக், அவங்க போட்டிருக்கதா அக்யூரேட்டாக போட்டிருக்காங்கண்ணா அப்படின்றாங்க. கண்டிப்பாக அக்யூரேட்டு தான், 197 வருது, தப்பு கிடையாது. 7.5% இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, ஆல் இந்தியா கோட்டாவையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஏன் இன்க்ளூட் பண்ணலாம்? அதை இதோட ஆட் பண்ணியிருக்காங்க, இதுதான் என் கேள்வி. அப்போ இதோட ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனால தான் நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 12 சீட்டு எம்எம்சியில் கொடுத்துருக்கீங்களே, இந்த தடவை ஏன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல? லாஸ்ட் இயர் 12 சீட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பிரிச்சனால தான் நம்மளுக்கு 250 சீட்ஸ் வருது. இங்கே 92.5 197 சீட்ஸை கொடுத்தாலும் நம்மளுக்கு 250 சீட்ஸ் வருதுல்ல? ஓகேவா, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா, எல்லாருமே எங்கள் மேலே மிஸ்டேக்னு சொல்லி நிறைய பேர் திட்டுறாங்க. ஓகே, வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்றாங்க. டெஃபினெட்லி நாங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி 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 சாரி. ஓகேவா, நான் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இதோட டீட்டெயில்டாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, டீட்டெயில்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எக்கச்சக்கமானவர் சீட் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து நினச்சிட்ருப்பாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட் ரிசர்வேஷன் போயிட்டுருக்கு, ஐ மீன்ஸ் அந்த கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. நம்ம இந்த கவுன்சிலிங் முடிஞ்சோடனே பார்த்தாலே நம்மளுக்கு இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நீங்கள் நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.